என்ன சமையலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நான்வெஜ் சுவையில மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க மீல் மேக்கர் பிரியாணி செய்யலாம். மீல் மேக்கர் பிரியாணி செய்ய ஒரு 1.5 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை ஹாட் வாட்டர்ல ஊற வைங்க. இப்போ 5 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் இதை வேற ஒரு பவுல்ல தண்ணியில வடிச்சு மாத்துங்க. இதே மாதிரி மீல் மேக்கரை ஒரு 2 தடவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் மீல் மேக்கர் நமக்கு ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும். இப்போ மீல் மேக்கர் சுத்தம் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ இதோட மசாலாவை கோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதா ஒரு இஞ்சி துண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரை மூடி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விழுதை ஒரு போல்ல மாத்துங்க. இந்த மசாலாவோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலாவை மீல் மேக்கரோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மீல் மேக்கர் இந்த மசாலாவோட ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். பிரியாணி செய்ய ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊறி ரெடியா இருக்கு. இப்போ மீல் மேக்கரும் மசாலாவோட ரெடியா இருக்கு. இப்போ வாங்க பிரியாணி செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வைங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானோன்னா அதில் 2 பிரிஞ்சு லீஃப், 2 ஏலக்காய், 1 பட்டை, சின்னதாக 2 நட்சத்திர சோம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொறிய விடுங்க. பொறிஞ்சோடனே பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக 3 எடுத்து கட் பண்ணி இந்த ஆயிலோட சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா கிளறி விடுங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ மசாலால ஊறிட்டு இருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. அடுத்ததா இதில் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட அரிசி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான அரிசி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. இப்போ நான் சேர்க்குற 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே புதினா தழை 1 கைப்பிடி அளவும் கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.
இப்போ உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்து குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு இறக்க போறேன். உங்க அரிசிக்கு தேவையான விசில் பார்த்து நீங்க இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்க குக்கரை இறக்கியாச்சு, பிரஷர்லாம் போய் எடுத்தாச்சு. இப்போ மீல் மேக்கப் பிரியாணி சுவையா ரெடி ஆயிருச்சு. நான்வெஜ் சுவையிலேயே இந்த மீல் மேக்கப் பிரியாணி நல்ல கமகமன் வாசனையோட சூப்பரா வந்திருக்கு எனக்கு. நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான முறையில் இந்த மீல் மேக்கப் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை சாப்பிடும்போது நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ற சுவை அப்படியே இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.